ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பின் வணக்கம். பிரியமானவர்களே, ஜெபம் வல்லமையுள்ளது. ஜெபம் எப்படி பேயை வென்றது என்று சொல்லி ஒரு ஐயர் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். பீட்டர் ஐயர் அவர்கள் கூண்டு வண்டி என்று அழைக்கப்படும் மாட்டு வண்டி ஒன்றை வைத்திருந்தார். வெளியூர்களுக்கும் பஜனை ஊழியங்களுக்கும் அவர் அவ்வண்டியிலேயே பயணம் செய்வது வழக்கம். அவர் செல்லும்போது தம் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் தம்முடன் சேர்ந்து பாடவும் வாத்தியங்களை இசைக்கவும் அழைத்துச் செல்வார். பீட்டர் ஐயர் அவர்கள் குருவானவராக பணியாற்றிய நாட்களில் நிகழ்ந்த உண்மை சம்பவத்தை தன் பேரப்பிள்ளை ஞானராஜ் அவர்களுக்கு சாட்சியாக சொன்னது இங்கு விவரிக்கப்பட்டுள்ளது. பீட்டர் ஐயர் அவர்கள் தமது வழக்கத்தின்படியே கூட்டாம்புள்ளியில் இருந்து தனது குடும்ப பஜனை குழுவினருடன் கூட்டு வண்டியில் ஊர் திரும்பும் போது வண்டி வழித்தடத்திலிருந்து சற்று விலகி குளத்தில் இருந்த பனை மரங்களுக்கிடையே சென்றது. கும்மிருட்டான இரவாயிருந்தது. சுமார் 12 மணி ஆகி போன அந்த இரவிலும் பனைமரம் ஒன்றில் விளக்கு வெளிச்சத்தில் பாலை இடுக்கும் சத்தம் கேட்கவே வண்டியோட்டி, "பனையேறியாரே, வழித்தடம் எங்கேயுள்ளது?" என்று வினவினார். பனையேறி அளித்த பதிலில் வழி புலப்படாமல் போகவே மீண்டும் மீண்டும் பனையேறியாரை பாதை புரியும்படி வண்டியோட்டி கேட்டார். பனையேறி கூறியபடியே வண்டியை ஓட்டினான். ஐயர் அவர்கள் வண்டியில் அமர்ந்திருந்தவாறே ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அச்சமயம் திடீரென்று பளிச்சென ஒரு மின்னல் ஆச்சரியமாக மின்னியது. அது மின்னல் அடிக்கக்கூடிய மழைக்காலமும் அல்ல, கோடையிடி தோன்றும் சமயமும் அல்ல. மின்னல் வெளிச்சத்தில் வண்டியோட்டி சடக்கென்று வண்டியை நிறுத்தினான். வண்டிக்கு மிக அருகில் 2-3 அடி தூரத்தில் தரைமட்டமான ஒரு பால் கிணறு காணப்பட்டது. வண்டியோட்டி அதிர்ந்து போய், "ஐயா, வண்டிக்கு முன்னால் ஒரு பால் கிணறு இருக்கிறது, எல்லாரும் உடனே இறங்குங்கள்" என்றான். அங்கு பனையேரியை காணாமல் வண்டியோட்டி திகிலடைந்து "பேய், பேய்" என்று கத்தினான். ஐயர் அவர்கள் இறங்கி பார்த்தபோது சற்று தூரத்தில் வண்டி பாதை ஒன்று தென்பட்டது. ஐயர் அவர்கள் தங்களை திசை மாற்றி வழிகாட்டினது சாத்தானே என்றும் அந்த மின்னல் கர்த்தர் அனுப்பிய பேரொளியே என்றும் உணர்ந்து அந்த பாலும் கிணற்றில் விழாமல் காப்பாற்றிய கர்த்தரை துதித்து கொண்டு பத்திரமாக வீடு வந்து சேர்ந்தார்கள். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல்